தங்கராஜா என்ட்ரன்ஸ்ல வந்தாரு, இப்ப தங்கராணியா வந்திருக்கு. அங்க உள்ளத்துக்கு எங்க அச்சாண்டாண்டா வேணா? நான் அச்சாண்டா வேணும். ஆமா, எனக்கு மெச்சம். அவர்களுக்கு மேலக்கண்ணி சேர் கிராமப்புற என்ன கிடக்கா இருக்கு, இன்ஜின் கிடக்குது, அன்னைக்கு உட்காரு.
முதல் டவுசர் தான் போட்டிருக்கேன். தெருவில் தெரியுங்க பேசாம அமைச்சுக்கிட்டு உட்காரு. அதான் பொம்பளை மாதிரி வந்தா விட மாட்டேன், பொம்பளை வந்தா விட மாட்டேன். சீச்சி, இந்த வார்த்தை எடுத்து பேசினா எடுத்து எரிஞ்சே ஒரு மூக்கு அன்பு வரும் பார்த்துக்க. முதல்ல கடுத்துச்சு என்ன பண்ணத்துக்க அது இல்ல எடி, எது இல்ல பாசம். அது இருந்துட்டா மட்டும் ஒரு ஊருக்கு போய் குடைச்சிடலாம்னு தெரியல கூட நிம்மதி அப்போதான் உள்ள மாதிரி. கண்டக்டர் லக்கேஜ் எடுத்தே ஆரம்பிப்பாப்ல. சேலைகளே அவுக்காம பின்னாடி போயிடாத, பூரா குமிரிடுவாங்க. சைஸ் பூரா ஒரு நோக்கமாவே இருக்கேன். அந்த தண்டி இருந்தா பாத்துக்க. அப்படி இல்லடி, நீ நினைக்கிறது தப்பு. ஏன் ஒரு விஷயம் நல்லா சொல்ற கேட்டுக்க. இல்லடி, சின்ன சைஸ் டிவியா இருந்தாலும் செவத்துல மாற்ற எல்இடி டிவியா இருந்தாலும் ரிமோட் அனுபவம் விட்டு தாண்டி. அப்ப நீ பாத்துருக்க ரிமோட் கண்ட்ரோல் எந்தெந்த ஆப்ரேட் பண்ணது இப்படிதானது. சரி, ஒரு சந்தேகம் கேட்கவா? நீ கேளு. எஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியுமா? ரெண்டு துண்டு உள்ள இருக்கு, எடுத்து காட்டவா. பெண்ணா எடுத்து காட்ட வளரும், எடுத்து காட்டி வள வேண்டாம். ஏண்டி பூவே பூச்சூடவா, பழைய துண்டுல பால் பீச்சவா, ரெண்டு கிண்ணம் சந்தன கிண்ணம் விளக்கி வச்சிருக்கே வெஞ்சன கிண்ணம், அதுல என்னத்த ஊத்தி தேனை ஊத்தி. சி அப்புறம் என்ன என்னமோ இல்ல, வெட்டி வேறு வாசம். நீ வரல விட்டு பாரு, பூசம் விளக்க மாறு பேசும். முகரே பாரு பொம்பளை லட்சணத்தை. ஏண்டி ஆகாய தாமரை அடியில் தொங்குதே, யாருக்கு தொங்குது? எல்லாத்துக்கும் தொங்குது. ஓமா இருக்கு இங்க வாடி. நான் ஒரு பாட்டு பாரு. பொண்ண வெள்ளாவி வச்சு தான் இருக்காங்களா, இல்ல வீதியில கூட்டி போய். பழைய பாட்டு பாரு, இப்ப என்ன பாடு? உன் விழியும் என் உளியும் சந்தித்தால் அது நெலியும் இது கிளியும் மூடிக்கிட்டு நில்லு. முகர கட்டைய பாரு, பாட்டு பாடுற பாரு. என்ன பாட்டு பாடுற? பாவாடை தாவணியில் பார்த்து உருவமா? நானும் உருவலான் தான் பாக்குறாங்க. இல்லையே என்ன மட்டும் என்ன உருவீர்வே? நம்பி வேணும், உனக்கு நான் அக்கா வேணும்டா. சரி வாரி. சரி ஏ கொள்ள சோழிய பாக்குறீங்க ரெண்டு பேரும். சரி காட்டுக்குள்ள போயிருக்கியா? சீச்சி, நான் காட்டுக்குள்ள போனதே இல்ல. பொய் சொல்லாத. எங்கடி போறவன் எவனும் காசு தர மாட்டாங்க. நீ ஏன் காசு தராதவங்கள்ட்டயா போற? வர்றவங்கெல்லாம் கணக்கறவங்க. நீ கோவில கேட்டுட்டு போன டவுசர் இருக்கலாம், டவுசர்ல காசு இருக்கான்னு பாத்துட்டு போ. அன்னைக்கு நீ வந்து தகத்து குட்டியாக்க போட்டல குட்டிய பொறி உள்ள கொண்டுட்டு வரல போக. அம்மாவை கூப்பிடுவோம்மா. அம்மா வணக்கம். நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீடா? நல்லா இருக்கு. அப்பா காவல் போட்டு இருக்காரு. நம்ம காவல் சிறந்த காவல். நல்லா இருக்குமா? அப்பா நம்ம காவல் சிறந்த காவல். அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டு காவல்துறை உலகத்திலே இரண்டாவது விஷயம். அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். மனைவி பிரிந்து குழந்தைகள் பிரிந்து நாட்டிலே காவல் காக்கும் ராணுவ காவல் ஒரு சிறந்த காவல். அதை விட நமக்கு பக்கம் மேல மாதிரி அற்புதமான ஒரு இசை காவல். அதை விட அற்புதமான ஒளிவரிக்கை காவல். அதை விட அற்புதமான ரசிகர்கள் காவல். இதை பார்த்து நடவடிக்கை கல்ல கையிலே படம் கொண்டு போறோம். வாழ் கவனம் ஜெயிட்டு காவல் போலாமா? போலாமா. ஒரு மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாமனை கூப்பிட்டு மாட்டு வண்டியை கூட சொல்றேன். எல்லா வேலை அதிக வண்டியில போது போயிடுச்சுன்னா
மாட்டு வண்டியில போறது வேகம் தான் நம்மளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு. மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைங்க போராடி வந்த ஜல்லிக்கிட்ட போய் பாத்துட்டு வந்துருவோமா? மாடு முட்டும் மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு சொல்லி சாதிக்க சொல்லுங்கள்.
நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள சோழம்பூரணியை சேர்ந்த தங்கராஜா என்ற வந்தாரு.
இப்ப தங்கராணியா வந்திருக்கேன். அங்க உள்ள போட்டு எங்க மச்சாண்டாண்டா வேணா? நான் மச்சாண்டா வேணும். ஆமா, எனக்கு மச்சம். அவர்களுக்கு மேலக்கண்ணி சேர் கிராம பொதுமக்கள் சார்பாக மற்றும் இளைஞர்கள் சார்பாக கொண்டாடுகிறேன். நறுக்கு நம்பிக்கு பால் பாக்கிட்டு பிரிக்கி விட்டுறாம்மா.